வெல்கம் டு அவர் வேல்டேக் தமிழ் யூடியூப் சேனல். வேல்டேக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கூகுள் அப்ளிகேஷன் வழியாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு லொக்கேஷன் ஹிஸ்ட்ரியையும் ஆட்டோமேட்டிக்காக கூகுள் அப்ளிகேஷன் சேவ் பண்ணிக்குது. லொக்கேஷன் ஆன் பண்ணியிருக்கிற டைமில் அல்லது ஆன் பண்ணாத டைம்லையும் நம்ம ஒரு குறிப்பிட்ட பிளேஸுக்கு போகிறோம் அப்படின்னா இந்தந்த டைமில் இவர் இங்கங்கே போனார் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இது மெயின்டைன் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம கூகுள் மேப்பை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு போயிருப்போம், அதுவும் இங்கே சேவ் ஆகிருக்கும். இது மாதிரியான லொக்கேஷன் ஹிஸ்ட்ரியை எப்படி டெலீட் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த டியூட்டோரியலில் பார்க்கலாம். இந்த ஹிஸ்ட்ரி பிறருக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஹிஸ்டரியை ஆஃப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹிஸ்டரியை குறிப்பிட்ட டேட்லேருந்து குறிப்பிட்ட டேட் வரையிலும் நீங்கள் டெலீட் பண்ணணும்னாலும் டெலீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பர்மனெண்ட்டாக நீங்கள் ஃபுல்லாகவே டெலீட் பண்ணணும் அப்படின்னாலும் டெலீட் பண்ணிக்கலாம். இது எப்படி அப்படின்றத இந்த டியூட்டோரியலில் பார்க்கலாம். வாங்க நம்ம டியூட்டோரியலுக்கு போகலாம். தெரியாததையும் தேடி தெரிந்து கொண்டு தெரியாதவர்களுக்கு தெரிவிக்கும் தமிழ் வேல்டேக் தமிழ். கூகுள் அப்ளிகேஷனான மேப் நேவிகேஷன் அண்ட் டிரான்சிட் என்ற ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிட்டேன், ஓபன் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் லொக்கேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. ரைட் ஸ்வைப் பண்ணி வர டாப்பில் இருந்து டாப்பில் மெனு இருக்குல்ல, இதில் டபுள் டேப் கொடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா யுவர் பிளேசஸ், யுவர் டைம் லைன், யுவர் ப்ரொஃபைல், லொக்கேஷன் ஷேரிங், ஸ்டார்ட் டிரைவிங், வைஃபை ஒன்லி, ஆஃப்லைன் மேப், டிராஃபிக், பப்ளிக் டிரான்சிட், பைசைக்கிளிங், சேட்டலைட், டெரைன், கூகுள் எர்த், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஆட் மிஸ்ஸிங் பிளேஸ், செட்டிங்ஸ், ஹெல்ப், சென்ட் ஸ்பீட்பேக், டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ். இந்த ஆப்ஷன் எல்லாமே மெனுக்குள்ளே இருக்கும். ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா யுவர் டைம் லைன் என்ற ஆப்ஷன் இருக்கும், டபுள் டேப் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்க. ரைட் ஸ்வைப் பண்ணுறேன் டாப்ல இருந்து. எடிட், ஷோ காலண்டர், மோர் ஆப்ஷன், நாலு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஷோ காலண்டரை டபுள் டேப் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டு ஏப்ரல் 21. இதுக்கு முன்னாடி டேட்டில் இந்த மாதத்துக்கும் முன்னாடி மாதத்துக்கு அதுக்கு முன்னாடி மாதத்தில் இருக்கக்கூடிய டேட்ஸ் எல்லாமே சில டேட்டில் ஷேட் அடிச்சிருக்கோம், இல்லைனா சில டேட்டில் ரவுண்ட் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டில் நீங்கள் ஒரு இடத்துக்கு மேப்பை யூஸ் பண்ணி போனீங்க அப்படி இல்லைனா ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்னா இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இங்கே சேவ் ஆகிருக்கும். அந்த டேட்டில் டபுள் டேப் கொடுத்தோம் அப்படின்னா அன்னைக்கு என்னென்ன ஏரியாவுக்கு போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரும். இங்கே எந்தெந்த ஏரியாவில் எப்பப்போ இருந்தீங்க எல்லாமே ஷோ காலண்டர் என்ற ஆப்ஷனுக்குள்ளே சேவ் ஆகிருக்கும். ரைட் ஸ்வைப் பண்ணி வரும்போது டாக் பேக் இதில் டேட் மட்டும்தான் சொல்லுது, கண்ணுக்கு மட்டுமே தெரியுது, லைட்டாக ரவுண்டு இருக்கும் இல்லைனா ஷேட் அடிச்சிருக்கும். இந்த இடத்த நீங்கள் ஓப்பன் பண்ணி என்னென்ன ஏரியாவுக்கு போயிருக்கீங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். அடுத்த ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். மோர் ஆப்ஷனை டபுள் டேப் கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ், செட்டிங்ஸ், ஆட் எ பிளேஸ், டெலிட் எ டே, ஹெல்ப், ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன், சென்ட் ஸ்பீட்பேக், இந்த ஆப்ஷன் எல்லாம் இதில் இருக்குது. ரைட் ஸ்வைப் பண்ணி வரும்போது எனக்கு ரெண்டாவது ஆப்ஷனாக செட்டிங்ஸ் இருக்குது, செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுறேன். பர்சனல் கண்டென்ட் வருது. இந்த ஆப்ஷனில் கூகுள் கான்டாக்ட், ரெகுலர் ரூட்ஸ், யுவர் டைம் லைன், கூகுள் ஃபோட்டோஸ், டைம் லைன் இமெயில்ஸ், ஆட் ஹிஸ்ட்ரியில் வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டீஸ் ஆன், லொக்கேஷன் செட்டிங்ஸில் லொக்கேஷன் இஸ் ஆன், நான் லொக்கேஷன் ஆன் பண்ணிருக்கிறதுனால அது ஆன் சொல்லுது, லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி இஸ் ஆன், டெலிட் ஆல் லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி, டெலிட் லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி ரேஞ்ச், இந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய பர்சனல் கண்டென்ட் என்ற ஹெட்டிங் கீழே இருக்கக்கூடிய செட்டிங்ஸில் நான் ரைட் ஸ்வைப் பண்ணிட்டு வரேன். லாஸ்ட்டாக டெலிட் லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி ரேஞ்ச் இருக்குது, இதில் நான் டபுள் டேப் கொடுக்குறேன். பர்மனென்ட்லி டெலிட் லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி ரேஞ்சுன்னு வருது. அடுத்த ரைட் ஸ்வைப் பண்ணி வரும்பொழுது
ஃபஸ்ட்டு ஸ்வைப்பில் ஸ்டார்ட் டேட்டு, இதுக்குள்ளே போயிட்டு எந்த டேட்லேருந்து நீங்கள் உங்கள் ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணால் என்ட்ரி டேட் வரும், என்ட்ரி டேட்டுக்குள்ளே போயிட்டு எந்த டேட் முடிய உங்களுக்கு டெலீட் ஆகணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் உங்கள் குறிப்பிட்ட காலத்துக்கான ஹிஸ்ட்ரியை மட்டும் டெலீட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் நான் இப்போதைக்கு பண்ணலை, நான் பேக் கொடுத்துட்றேன். லாஸ்ட் ஆப்ஷனான டெலீட் லொகேஷன் ஹிஸ்டரி ரேஞ்ச் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி நீங்க யூஸ் பண்ண லொகேஷன் ஹிஸ்டரியை டெலீட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கு, இதை டபுள் டேப் கொடுக்கறேன். This information will be deleted from your Google account and neither you nor Google will be able to access it again. Google Now and other apps that use your location history may stop working properly. Permanently delete all location history. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே டெலீட் பண்ணுமா, திரும்ப நீங்க ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுது. ரைட் ஸ்வைப் பண்றேன். Not checked. I understand and want to delete. Checkbox. மேலே இருக்கிற விதிமுறைக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றத டபுள் டேப் கொடுத்து check செக் பண்ணிட்டு ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தா டெலீட் இருக்கும். Delete button. ஒரு முறைக்கு பல முறை நல்லா யோசிங்க. உங்கள் லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே டெலீட் பண்ணணுமா அப்படின்றத டெலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து டெலீட் இது சொல்லிச்சுல, டபுள் டேப் கொடுக்குறேன். Location history deleted. You may also want to check your past searches and the content you've browsed in your timeline and other apps. ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். Go to web and app activity button. Done button. Done button இருக்கு, டபுள் டேப் கொடுக்குறேன். உங்கள் லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி எல்லாம் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்த சேவ் பண்ணியிருந்த எல்லாமே டிலீட் ஆகிடும். ஒலி ஒலி தொகுப்பு வேல்டெக் தமிழ் பவர்ட் பை பிரைட் லைஃப். மீண்டும் அடுத்த டுடோரியலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேல்டெக் தமிழ் தமிழ் தமிழ்.